அனைவருக்கும் வணக்கம். இறை தொடர்பு உங்களுக்குள் நிகழும் விதம் அல்லது இறை தொடர்பு எவ்வாறு உங்களுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பது தலைப்பு. பொதுவாக ஆன்மீகத்தில் ஒரு கேள்வி உண்டு, இறைவன் நம்மோடு தொடர்பில்தான் உள்ளாரா? அவர் தொடர்பில்தான் உள்ளார் என்றால் அந்த தொடர்பை எவ்வாறு அறிந்து கொள்வது, அந்த தொடர்பை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பது கேள்வி. இறைவன் நம்மோடு தொடர்பில்தான் உள்ளார். அந்த தொடர்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இறைவனுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு எவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு தொடர்பு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, அதனுடைய அடிப்படை என்ன என்பதை இந்த காணொளியில் நாம் காண்போம். இனி காணொளிக்குள் செல்வோம், வாருங்கள். இறை தொடர்பு உங்களுக்குள் நிகழும் விதம். அந்த இறை தொடர்பு எவ்வாறு நிகழ்கின்றது அப்படின்னு சொன்னால், முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மனத்தின் அடிப்படை கட்டமைப்பு. இரண்டாவது, அந்த வழிகாட்டுதல் எவ்வாறு வருகின்றது, அது எவ்வாறு இயக்கப்படுகின்றது என்ற அந்த இயக்கத்தின் புரிதல், அந்த இயக்கத்தை பற்றிய ஒரு தெளிதல். மூன்றாவது, அதன் மூலமாக நாம் செய்து கொள்ளும் வாழ்க்கையில் செய்து கொள்ளும் மாற்றங்கள். இப்போது அடிப்படை கட்டமைப்புக்கு வருவோம். நான் ஏற்கனவே சில காணொலிகள் இதை பற்றி விளக்கியிருக்கேன், பட் இருந்தாலும் முதல் முறையாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப். இந்த ஆத்மசக்தியானது வந்து இந்த பூமியில் மனிதனாக பிறப்பெடுக்க வேண்டும், பூமியில் மனிதனாக அனுபவத்தை துவங்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னு சொன்னால், தன் தளத்திலிருந்து அது கீழிறங்கி வருவதில்லை, அல்லது தன் அலைவரிசையை மொத்தமாக குறைத்து கொள்வதில்லை. இந்த பொருளில் பூமிக்காக தன் தளத்திலேயே இருக்கின்றது, தன் அலைவரிசையிலேயே இருக்கின்றது. அதே சமயத்தில் தன் ஒரு பாகத்தை இங்கே பூமிக்கு நீட்டிக்கச் செய்கின்றது. எப்படி வந்து சினிமா தியேட்டரில் நீங்கள் படம் பார்க்கும்போது திரையில் காட்சி தெரிகின்றதோ, ஆனால் அந்த திரையில் தெரியப்படும் காட்சியானது வந்து ப்ரொஜெக்டர் ரூம்லேருந்து வரக்கூடிய ஒளிச்சிதறலின் பிரதிபலிப்பு தான் இல்லைங்களா? அதுபோல் தன் ஆத்மதலத்திலிருந்து இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சோல் கான்ஷியஸ்னஸ் தான் வந்து இங்கே மனிதனாக அந்த ஆத்மசக்தியாக இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இது இந்த பூமிக்கு வந்து தன் பாகத்தை நீட்டிக்கும் போது இரண்டு அலைவரிசை தொகுப்புகளாக பிரிகின்றன. முதலாவது அலைவரிசை பிரிவுங்கிறதுக்கு பேர் உயர்மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும், இரண்டாவதாக அதைவிட குறைந்த அலைவரிசையாக பிரியும் போது அதற்கு பேர் உடல் மனம் இல்லைன்னா அகங்காரம் இல்லைனா ஈகோ பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம், அதுவாகவும் பிரிகின்றது. இந்த உயர் மனத்திற்கும் உடல் மனத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், இந்த உடல் மனம் என்பது பொருளியல் தளத்தில் இயங்கக்கூடியது, நான்காவது பரிமாணத்தில் இயங்கக்கூடியது. நான்காவது பரிமாணம்னா என்ன அப்படின்னா, த்ரீ ஆஃப் ஸ்பேசஸ் அண்ட் ஒன் ஆஃப் டைம். இந்த நீளம் உயரம் அகலம் அப்படின்னு சொல்லக்கூடிய டைமென்ஷன்ஸும் நேரத்தை நீங்கள் நான்காவது பரிமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கும்போது இது நான்காவது பரிமாணம். இந்த நான்காவது பரிமாணத்திலேயே அடர்த்தி நிலைகள் உள்ளன. முதலாவது அடர்த்தி நிலை, இரண்டாவது அடர்த்தி நிலை, மூன்றாவது அடர்த்தி நிலை, நான்காவது அடர்த்தி நிலைன்னு சொல்லி, இந்த நான்காவது அடர்த்தி நிலை தான் வந்து இந்த நான்காவது பரிமாணத்தின் உச்சநிலை. அதில் தான் நாம் இருக்கின்றோம். இந்த நான்காவது அடர்த்தி நிலையிலிருந்து நம்மளுடைய உடல் மனத்தின் அலைவரிசை விரிவாக்கம் அடையும் போது இல்லைனா உயரும் போது என்னாகுதுன்னு சொன்னால், ஐந்தாவது அடர்த்தி நிலைக்கு செல்லும்போது அது ஐந்தாவது பரிமாணமாக மாறிவிடுகின்றது. ஐந்தாவது பரிமாணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படி என்னன்னு சொன்னால் அருளியல் உலகம். பொருளியல் உலகத்திற்கு இந்த நான்காவது பரிமாணத்தில் இந்த நான்காவது அடர்த்தி நிலை மட்டுமே இறுதி நிலை. அந்த நிலையில் தான் நம்மளுடைய உடல் மனம் இயங்குகிறது. உயர் மனமானது பொருளியல் தளத்திற்கு மேல் அருளியல் தளத்திலிருந்து அது தன்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. எதற்காக இந்த உயர் மனம் என்ற ஒன்றும் உடல் மனம் என்ற ஒன்றும் பிரிய வேண்டும், இரண்டாக பிரிய வேண்டும்? ஆத்மசக்தி நேரடியாக ஒரு உடல் மனமாகவே தன் ஒரு பாகத்தை பிரிக்கக்கூடாதான்னு கேட்டால், இந்த பொருளியல் உலகில் இருக்கக்கூடிய தன் அனுபவத்தை பெறக்கூடிய உடல் மனமானது வந்து தான் ஒரு ஆத்மசக்தி என்ற ஒரு நினைப்பை அது மறந்து விடுகின்றது. பூமி கொடுக்கும் அந்த ஞான திரிபுகளும் இந்த பாகுபாடுகளும், ஹைலி டென்ஸ் கான்ஷியஸ்னஸ், ஹைலி போலரைஸ்ட் வேர்ல்டாக இருக்கிறதுனால இந்த பொருளியல் உலகம் தன் ஆத்மான்ற ஒரு நினைப்பிலிருந்து ஒரு மறதின்ற ஒரு விளையாட்டை விளையாண்டு கொண்டிருக்கும் ஒரு நிலையில் இருக்கின்றது. அப்படிங்கும்போது உயரிய அலைவரிசை கொண்ட ஒரு பேராற்றலான அந்த ஆத்மசக்திக்கும் இந்த உடல் மனம் குறைந்த அலைவரிசையில், அதாவது எண்ணங்களாலும் விளக்கங்களாலும் கோணங்களிலாலும் ஆன இந்த ஈகோ பர்சனாலிட்டியுடைய அலைவரிசை என்பது குறைந்த அலைவரிசை. இதற்கும் அந்த ஆத்மசக்தியின் அலைவரிசைக்கும் வந்து அதிக முரண்பாடு இருந்ததுன்னு சொன்னால், ஆத்மசக்தி கொடுக்கும் அந்த வழிகாட்டுதலை பெரும் தகுதியில் இல்லாத ஒரு நிலை இந்த உடல் மனத்திற்கு ஏற்பட்டுவிடும். அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன இன்டர்மீடியேட்
அலைவரிசை ஒன்று இருக்கின்றது. அதற்கு பேர் தான் இந்த உயர்மனம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த ஆத்மசக்தியை வந்து ஒரு லைட் ப்ளூ கலர்னு வச்சுக்கோங்க, இந்த உடல் மனத்தை வந்து ஒரு ப்ளூ அண்ட் பிளாக் கலந்த ஒரு கலர்னு வச்சுக்கோங்க, இந்த உடல் மனத்தை வந்து ஒரு கருப்பு பிளாக் கலர்னு வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால், இந்த உயர்மனமானது பார்த்திங்கன்னா அந்த ஆத்மசக்தியின் நீளத்தையும் தன்பால் கொண்டிருக்கும், அதே சமயத்தில் உடல் மனத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்தையும் கொண்டிருக்கும். அப்படிங்கும்போது அந்த ஆத்மசக்தி கொடுக்கும் பிரதிபலிப்பை உள்வாங்கும் தகுதியும், அந்த உள்வாங்கப்பட்ட அந்த வழிகாட்டுதலை இந்த உடல் மனத்திற்கு ஏற்றாற்போல் அந்த தன்மையை புரிந்து அதற்கேற்றாற்போல் அந்த சமிஞ்சையை கொடுக்கும் ஒரு தகுதியையும் அது பெற்றிருக்கும். அதனால தான் வந்து இந்த உயர்மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்குது. இவர் தான் வந்து உங்களுடைய குரு, ஆதி குரு, உங்களை பற்றி முழுவதுமாக அறிந்தவர், முக்காலத்தையும் உணர்ந்து அந்த ஞானஸ்வரூபமாகவே இருக்கின்றது, உடல் மனத்தை போல் மறதியில் அது இல்லை. அப்படிங்கும்போது உங்களுடைய விதி என்ன, உங்களுடைய நிர்ணயம் என்ன, எதற்காக இந்த பூமியில் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள், எந்த வாய்ப்பு என்பது வந்து உங்களுக்கு சிறந்த வாய்ப்பு என்பதை கடத்தும் ஒரு ஆதி குருவாக இருப்பது வந்து இந்த உயர்மனம் தான். அப்போது குருவை நான் அடைய வேண்டும், குரு என் வாழ்க்கையில் எப்போ வருவார்னு சொன்னால், அவர் ஏற்கனவே உள்ளார், உங்களுடைய அவேர்னஸில் இல்லை, உங்களுடைய கவனத்தில் இல்லை, அவ்வளோதான். ஆனால் அவருடைய வழிகாட்டுதல் என்றைக்குமே உங்களுக்கு உள்ளது. இப்போது இதுக்கு மட்டும்தான் வந்து உயர்மனமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்படி வந்து இந்த பூமிக்கு இந்த உடல் மனமானது வந்து அனுபவத்தை பெறுகின்றதோ, அதுபோல் அருளியல் உலகத்தில் அதற்கென்று ஒரு அனுபவம் இருக்கின்றது, அதற்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அதற்கென்று சில நிர்ணயங்கள் இருக்கின்றன. எப்படின்னா, ஒரு ப்ரொஃபஸர் வந்து இப்போது லாக்டவுன் போட்டாங்க, வீட்டிலிருந்தே ஒர்க் அட் ஹோம்லேயே நடத்துகிறாங்க இல்லையா, அப்படிங்கும்போது அந்த ப்ரொஃபஸர் வந்து வீட்டிலிருந்தே பாடத்தை நடத்தும் போது அவர் வீட்டையும் கவனிப்பார், மாணாக்களையும் கவனிப்பார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலைமை. எப்போது வேண்டுமென்றாலும் உங்களுடைய உடற்மனத்தில் உயர்மனத்தினுடைய வழிகாட்டுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உயர்மனத்தின் உடல்மனத்தின் வழிகாட்டு, அதாவது உயர்மனத்திலிருந்து பெறக்கூடிய அந்த கம்யூனிகேஷனுக்கு பேர், தொடர்பிற்கு பெயர், அந்த வழிகாட்டுதலுக்கு பெயர் இன்ட்யூஷன் அப்படின்னு பெயர். எப்போவுமே வந்து மிகச்சிறந்த வாழ்க்கையில் வெற்றியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உயர்மனத்தின் தொடர்பை நிச்சயம் பெற்றிருப்பார்கள். காரணம் என்னென்னா, இந்த உடல் மனத்திற்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அதாவது எதிர்காலம் எப்படி என்று அறியக்கூடிய தன்மையில் அது கிடையாது. அது யூகம் செய்யலாம், இப்படி இருந்தாலும் எதிர்காலத்தை முழுவதுமாக அறிந்த திறன் என்பது வந்து உங்களுடைய உயர்மனத்திற்கு மட்டுமே உண்டு. அதனால தான் இந்த தெளிவின் வழின்ற சேனல் வந்து ரெண்டு விஷயங்களை ஆன்மீகத்தினுடைய அடிப்படைகளாக கற்றுக் கொடுக்கின்றது. ஒன்று என்னென்னு சொன்னால், உங்களுடைய உடல் மனத்தின் அலைவரிசை உயர்த்துதல், இன்னொன்று உங்களை உங்கள் வயப்படுத்துதல், அதாவது பிறர் வயப்படாமல், பிற தெய்வங்களுக்கு வயப்படாமல், பிற குருமார்களுக்கு வயப்படாமல், நீங்கள் முழுமையாக உங்களை அங்கீகரிக்க வேண்டும், முழுமையாக உங்களை நீங்கள் சரணடைய வேண்டும். இதுதான் அந்த சரணாகதின்றது, உங்களோட உயர்மனத்திடம் சரணடைவது, உங்களுடைய ஆத்மசக்தியிடம் சரணடைவது. சரி, இப்போது இதில் இன்னொரு விஷயமும் உண்டு. இந்த விளக்கங்களும் நம்பிக்கைகளும் கோணங்களிலுமான இந்த உடல் மனமானது வந்து அதீதமான எதிர்மறையான நம்பிக்கைகளையும் எதிர்மறையான விளக்கங்களையும் எதிர்மறையான கோணங்களையும் வச்சிருந்ததுன்னு சொன்னால் அதனுடைய அலைவரிசை மிகுந்து குறைந்துவிடும். இப்போ உதாரணத்திற்கு, கொத்தடிமைகளாக மக்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் என்னென்னா தன்னுடைய செல்ஃப் எம்பவர்மெண்ட்டை கம்ப்ளீட்டாகவே இழந்திருப்பாங்க. தான் ஒரு ஆத்மசக்தி, அல்லது தான் ஒரு படைப்பாற்றல் என்பது என்னுடைய அம்சம், அது எனக்குள் இருக்கின்றது, நான் யாரையும் வந்து அடிமையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு எம்பவர்ட் ஸ்டேட்லேருந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு டிசம்பவர்ட் ஸ்டேட்டில் இருப்பாங்க. அப்படிங்கும்போது உயர்மனத்தின் அலைவரிசையை கூட அது புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை வந்து இந்த உடல் மனத்திற்கு ஏற்பட்டுவிடும். இதற்காக அது என்ன செய்துன்னு சொன்னால், இந்த ஆத்மசக்தி என்னது செய்துன்னு சொன்னால், உங்கள் உடல் மனத்திலேயே உங்கள் உயர்மனத்தினுடைய சமிஞ்சை புரிந்து கொள்ளும் ஓர் அம்சத்தை வைத்திருக்கின்றது. அப்படிங்கும்போது இந்த உடல் மனம் என்பது வந்து இரண்டு அம்சங்களை கொண்டது. முதல் அம்சம் என்னென்னா, உங்களுடைய ஹிருதயத்தின் மனம், இதயத்தின் மனம் அப்படின்னு சொல்லியும், இரண்டாவதாக உங்களுடைய சிரசின் மனம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பொருளியல் அர்த்தத்தில் சொல்ல வேண்டுமென்றால் உங்களுடைய ஹார்ட், அதாவது இருதயத்தின் மனம், உங்களுடைய சிரசின் மனம். இந்த இருதயத்தின் மனம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு சொன்னால், உங்களுடைய உயர்மனத்தின் கொடுக்கக்கூடிய, எப்படி வந்து உயர்மனமானது ஆத்மசக்தி கொடுக்கக்கூடிய சமிஞ்சைகளை வந்து முழுவதுமாக புரிந்து கொள்ளும் ஒரு திறனில் இருக்கின்றதோ, அதே போல்தான் இந்த உயர்மனம் கொடுக்கும் சமிஞ்சையை வந்து உங்களுடைய சிரசின் மனம் புரிந்து கொள்ளவென்றே எல்லானும் உங்களுடைய ஹிருதயத்தின் மனம் புரிந்து கொள்ளும் அந்த ஆற்றலில் உள்ளது. எப்படி வந்து ஃப்ளைட்டில் ஒரு பிளாக் பாக்ஸ் வச்சுருக்காங்களோ, கருப்பு பெட்டி வச்சுருக்காங்களோ, எங்கே ஆக்சிடென்ட் நடந்தாலும் அது சமிஞ்சை கொடுக்கும் இல்லைங்களா, அது மாதிரி
எப்போதும் ஆத்மசக்தியோடு நீங்கள் தொடர்பில் தான் உள்ளீர்கள் என்பதற்கு உங்களுடைய நெஞ்சே சாட்சி, உங்களுடைய இருதயமே சாட்சி. அதனால தான் வந்து அந்த நிபந்தனையற்ற அன்புன்ற அந்த ஆத்ம தலத்தை வந்து அதற்கு ஒரு ரெப்ரசன்டேஷனாக இருக்கிறதுனால தான் அன்பு அப்படின்னு சொன்னால் நம் இதயத்தை குறிக்கின்றோம். அன்பு அதாவது பாசம் நேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த கருணை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெஞ்சத்தொட்டு சொல்கிறோம் இல்லைங்களா, அதற்கு உண்டான காரணம் என்னென்னா அந்த உயர்மனத்தின் அலைவரிசையோடு உங்களுடைய இருதயத்தின் அலைவரிசை வந்து ஓரளவுக்கு அல்லது எந்த குறைவில்லாமல் ஒரு ஒருங்கிணைவில் இருப்பதால் உங்களுடைய கவனம் இப்போ தலையில் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கவனத்தை நீங்கள் ஹிருதயத்தில் வைத்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய பலவான் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து யாரையும் இம்சிக்காமல் நீங்கள் ஒரு மகானாக வாழக்கூடிய ஒரு நிலை வந்து உங்களுடைய ஹிருதயமே கொடுக்கும். ஏன்னா இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் அவேர்னஸ், ஓன் இன்டெலிஜென்ஸ். அது வெறும் வந்து இரத்தத்தை பம்ப் பண்ணுற மிஷின் மட்டும் கிடையாது, அதற்கென்று ஒரு சுய உணர்வும் அதற்கென்று ஒரு அறிவும் உள்ளது. இருதயத்திற்கு ஒரு அறிவு உள்ளதுன்னு தான் வந்து உயரிய பரிமாணத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் சொல்கிறாங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஹார்ட் பீட் அடிக்கும்போது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸை வந்து ஒரு சின்ன குமிழி போல் அதை அனுப்பிக்கொண்டே இருக்கின்றது. அந்த அனுப்பப்படும் அந்த குமிழியானது வந்து பிற மக்கள் பிற மனிதர்களுடைய குமிழியோடு ஒன்றோடு ஒன்றாக இணைந்திருக்கின்றது. எப்படி வந்து ஒரு முத்துச்சரமானது வந்து ஒரு முத்து முத்தாக வந்து ஒரு சரமாக இணைந்திருக்கின்றதோ அது போல் வந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அனைவரும் ஒன்றுக்குடன் ஒன்று நாம் தொடர்பில் தான் உள்ளோம். அந்த தொடர்பை நம்ம இங்கிருந்து பார்க்க முடியாது, இங்கிருந்து தான் பார்க்கணும். அந்த ஹார்ட் அண்ட் மைண்ட் கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூமிக்கென்று ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் இருக்குது, அதாவது ஒரு ஒரு உருண்டை மாதிரி நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். சில கிஃப்டெல்லாம் வாங்கினீங்கன்னு சொன்னால் ஒரு கண்ணாடி குடுவை போல் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஜிகுனாலாம் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு லிக்விடு மாதிரி இருக்கும். அப்படி ஷேக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த இப்படி திருப்பினீங்கன்னு சொன்னால் அந்த ஜிகுனாலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து விடும் இல்லைங்களா. அது உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய குமிழிகள் குமிழிகளாக வந்து அது ஃபார்ம் ஆகும் நீங்கள் ஷேக் பண்ணுறதுனால. அது போன்று இந்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அண்ட் எத்திரிக் எனர்ஜிக்குள்ள உங்களுடைய ஹிருதயம் அனுப்பும் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அண்ட் எத்திரிக் எனர்ஜி வந்து ஒரு முத்துச்சரம் போல் இருக்கின்றது. நீங்கள் வந்து பொருளில் திடமாக இருந்தாலும் தரையில் நின்று கொண்டிருந்தாலும் நீங்கள் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அண்ட் எத்திரிக் எனர்ஜியில் நீந்தி கொண்டு தான் இருக்கின்றீர்கள் இந்த பூமியில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இது உடல் மனத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு. இப்போ சமிஞ்சை மற்றும் வழிகாட்டுதல் எவ்வாறு உங்களுக்குள் இயங்குகிறது அப்படின்னு சொன்னால், முதலில் உங்களுடைய தெய்வமாக இருந்தாலும் சரி, தேவதைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆத்மாவாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த அனைத்துமான அந்த இறைவனாக இருந்தாலும் சரி, அனைத்துமானதாக இருந்தாலும் சரி, எது அந்த சமிஞ்சையை உங்களுக்கு கொடுத்தாலும் அது உங்களுடைய உயர்மனத்தின் வழியாக தான் வர வேண்டும். அது வந்து வீட்டில் உள்ள வாயில் கதவை போல அப்படின்னு சொல்லலாம். அப்படி வரும்போது இப்போ உயர்மனமானது வந்து ஒரு சமிஞ்சையை உங்களுக்கு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு பந்து வச்சுருக்கீங்க தலைக்கு பக்கத்தில், அதை கீழே நீங்கள் போடும்போது அது முதல் தலையை கிராஸ் பண்ணி தான் போனாலும் தரையில் பட்டு மறுபடியும் நீங்கள் மேலே வருதோ, அதே போல் இந்த ஆத்மசக்தி அதாவது உயர்மனம் கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல்களை வந்து அது அதிகமாக அதாவது முழுமையாக பெறும் அந்த பிரதிபலிக்கும் தன்மையை முதலில் ஹிருதயமே பெறுகின்றது, அந்த ஹிருதயத்தினுடைய மனமே பெறுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதனுடைய வழிகாட்டுதல்கள் முதல்ல வந்து அதை பவுன்ஸ் ஆகிறது எங்கேன்னு சொன்னால் உங்களுடைய ஹிருதயத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹிருதயத்திலிருந்து பவுன்ஸ் ஆகக்கூடிய அந்த வழிகாட்டுதல் என்பது வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுடைய சிரசின் மனத்திற்குள் செல்கின்றது. சிரசின் மனம் அதை உள்வாங்குகின்றது. உள்வாங்கும் போது அது கோணங்களின் வழியாக உள்வாங்கப்படுகின்றது. அது என்ன கோணங்கள் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபில்டர்ஸ். அதாவது நீங்கள் ஒரு எளிமையாக சொல்லணும்னா இப்படி கையை வச்சுக்கோங்க, ஒரு கண்ணலை மூட்டு மூடி இந்த கண்ணால் மட்டும் பாருங்கள், அடுத்தது அடுத்த செகண்ட் வந்து இந்த கண்ணை மூடிட்டு இந்த கண்ணால் மட்டும் பாருங்கள், ஒரே விரல் இரண்டு இடங்களில் இருப்பதை போன்ற ஒரு காட்சியை தொடும். இதுக்கு பேர் பேரலாக்ஸ் ஆங்கிள் இல்லை பேரலாக்ஸ் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் வந்து உங்களுடைய உடல் மனமானது இரண்டு கோணங்களை உள்ளடக்கியது, பாசிட்டிவ் ஃபில்டர், நெகட்டிவ் ஃபில்டர். நேர்மறையான அந்த வடிகால் அதாவது உள்வாங்கிக் கொள்வது, எதிர்மறையாக உள்வாங்கிக் கொள்வது. உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் பாசிட்டிவாகவும் பார்க்கலாம் நெகட்டிவாகவும் பார்க்கலாம், ஆனால் வரக்கூடிய விஷயமானது வந்து இட்ஸ் நியூட்ரல் அப்படின்னு சொல்ல உயரியமான சொல்கிறாங்க. இப்போது அது கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் என்பது வந்து இருதயத்தால் அது பிரதிபலிக்கப்பட்டு அந்த இருதயத்தினுடைய மனத்தால் அந்த சிரசின் மனத்திற்கு செல்லும்போது
அது நெகட்டிவாக ஃபில்டர் ஆச்சுன்னு சொன்னால், இல்லை பாசிட்டிவாக ஃபில்டர் ஆச்சுன்னு சொன்னால், அதற்குரிய அலைவரிசையை அது பிரதிபலிக்கின்றது. அதாவது இந்த சிரசின் மனம், அந்த சிரசின் மனம் பிரதிபலிக்கக்கூடிய அந்த அலைவரிசையை உங்களுடைய ஹிருதயத்தின் மனமும் உங்களுடைய உயர் மனமும் அந்த பிரதிபலிப்பை உள்வாங்குகின்றது. உள்வாங்கும்போது அனுப்பப்பட்ட சமிஞ்சையினுடைய அலைவரிசை என்ன, அதே சமயத்தில் இந்த சிரசின் மனமானது தன்னிலிருந்து வெளிப்படுத்தும் அலைவரிசை என்ன, இதற்குரிய வித்தியாசம் என்ன என்பதை அந்த உயர் மனம் புரிந்து கொள்கின்றது. இப்போது ஒரு காமெடியாக சொன்னோன்னு சொன்னால், புஷ்பம் அப்படின்னு கவுண்டர் பண்ணி மிஸ்ஸால் சொல்லுவார், செந்தில் வந்து புய்ப்பம்னு சொல்லுவார். புஷ்பத்தை புஷ்பம் அப்படின்னு புரிஞ்சதுன்னா உங்களுடைய உடல் மனம் பாசிட்டிவாக இருக்குது, பாசிட்டிவான ஃபில்டர்ஸ் மூலமாக அதை ஃபில்டர் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். புய்ப்பம் அப்படின்னு சொன்னார்னா நெகட்டிவாக ஃபில்டர் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இதை ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கை எதிர்மறையாக இருக்கும்போது உங்களுக்கு கூடிய விளக்கங்கள், எதிர்மறையாக இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், அதாவது உங்களுடைய சமுதாயத்திலிருந்து பெற்றிருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்களிடம் பெற்றிருக்கலாம், இந்த கலாச்சாரத்திலிருந்து பெற்றிருக்கலாம், அந்த நம்பிக்கை என்ன பண்ணுனா ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் உணர்வுகளையும் நடத்தைகளையுமே வெளிப்படுத்தும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எவ்வாறு விளக்குகிறீர்கள், இப்போ ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, ஒரு சூழ்நிலை இருக்குது, அதுக்கு வந்து எத்தகைய விளக்கத்தை நீங்கள் கொடுக்கின்றீர்கள், கீழே தவறி உழுந்துட்டால் டக்குன்னு யோசிக்கிறீங்க, ஆமாம்ல நமக்கு ஏழ்ற தானே, அதனால தான் கீழே தட்டிக்கு விழுந்துட்டோம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்கறது. ஏன் நீங்கள் ஜோதிடத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், முதலில் கிரகங்கள் உங்களை பாதிப்பதில்லை, அவை உங்கள் விதியை பிரதிபலிக்க மட்டுமே செய்கின்றன. அகத்தினுடைய நிஜம் என்னவோ அது புறத்தில் பிரதிபலிக்கின்றது. அப்படிங்கும்போது பாதிக்கப்படும் செயல் அகத்தில் தான் நிகழ்கின்றது, புறத்தில் இல்லை. அப்படிங்கும்போது உங்களுடைய விளக்கங்கள் வந்து எதிர்மறையாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுடைய அனுபவம் எதிர்மறையாக மாறிவிடும். அதே மாதிரி கோணங்கள், ஃபில்டர்ஸ் நெகட்டிவாக அதிகமாக, இப்போ உதாரணத்துக்கு வந்து அது அனுப்பும் சமிஞ்சை வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் வரும்போது அந்த வழிகாட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து எந்த விஷயத்திற்காக அது அந்த சமிஞ்சை அனுப்புகின்றதோ அதற்குரிய நம்பிக்கைகளும் கோலங்களும் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது கொடுக்கும் அந்த சமிஞ்சை, உயர்மனம் கொடுக்கும் சமிஞ்சை வந்து உங்கள் உடல் அந்த சிரசின் மனம் ஏற்றுக்கொள்ளாது, தட்டி விட்டுவிடும். அப்படிங்கும்போது என்னாகுதுன்னா தான் ஒரு மனிதன் வந்து ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அதாவது சோர்வு அடைவது, களைப்படைவது, களைப்புனா மனக்களைப்பு, சோகத்தில் இருப்பது, உற்சாகமின்றி தவிப்பது, வேதனைப்படுவது, கடவுள் என்னை ஏமாத்திட்டார், கடவுள் என்னை கண் திறக்கல, எனக்கு நல்ல காலம் வரல, நான் ஒரு பாவி அப்படின்றதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா உங்களுக்குள் நீங்கள் நெகட்டிவ் ஃபில்டர் வழியாக நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறீங்க. எப்படி நான் வந்து இப்படி இந்த கண்களை ஒரு கண்ணை மூடி இன்னொரு கண்ணால் பார்க்கும்போது, இன்னொரு கண்ணை வந்து மூடி இன்னொரு கண்ணால் பார்க்கும்போது வந்து ரெண்டு வியூஸ் கிடைக்குதோ, இந்த ரெண்டு வியூவும் நிஜம்தான். எந்த வியூவை நீங்கள் பார்க்குறீங்க, பாசிட்டிவாக பார்க்குறீங்கன்னா பாசிட்டிவ் எஃபெக்டும், நெகட்டிவாக பார்க்குறீங்கன்னா நெகட்டிவ் எஃபெக்ட்டும் கிடைக்கும். இப்போது இந்த உடல் மனத்தில் இருக்கக்கூடிய அலைவரிசை எவ்வாறு உயர்த்துவது அப்படின்னு சொன்னால், இப்போது தொடர்ந்து அந்த சமிஞ்சைகள் வந்து கொண்டே இருக்கின்றன, உங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரதிபலிப்பானது வந்து உங்களுடைய சிரசின் பிரதிபலிப்புக்கு அனுப்பவே முடியாதுன்னு சொன்னால் அது என்னாகும் சொன்னால் தொடர்ந்து வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை அது கொடுத்துவிடும். உங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்காது, ஒரு கொத்தடிமையாக இருப்பது, இல்லைனா வந்து அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்வது, வாழ்க்கையில் எந்த ஒரு சுவாரஸ்யத்தையும் அனுபவிக்காமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல் ஆகிடுவீங்க. எப்போ வந்து இந்த சிரசின் மனமானது தனக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை ஆராய துவங்குகிறதோ, எப்போது தனக்குள்ளே இருக்கக்கூடிய விளக்கங்களை ஆராய துவங்குகிறதோ, நாம் சரியான போதனைகளைத்தான் வைத்துள்ளோமா, சரியான நம்பிக்கைகளைத்தான் வைத்துள்ளோமா, சரியான கோணங்களின் மூலமாகத்தான் நாம் ஒரு விஷயத்தை அணுகுகின்றோமான்னு என்றைக்கு அது பகுத்தறிந்து ஆராய்கின்றதோ அன்றைக்குத்தான் அதுக்கு விடிவு காலம். அதனால தான் வந்து தொடர்ந்து நான் வந்து சொல்லக்கூடிய வந்து விஷயம் என்னென்னா, இரண்டு விஷயங்களை இந்த தெளிவின் வழி சொல்லிக்கொண்டே இருக்கும். ஒன்று, அந்த மனத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை எப்படி வந்து பாசிட்டிவ் பிலீஃப்ஸ் அண்ட் நெகட்டிவ் பிலீஃப்ஸ் இருக்குது, அதை எப்படி நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நெகட்டிவ் பிலீஃப்ஸை நீங்கள் வெளியேற்றணும்னு சொல்லியிருப்பேன். அதன் மூலமாக உங்களுடைய மனச்செழுமை அடைந்ததுக்கு பிறகு உங்களுடைய மனத்தின் அலைவரிசை உயர்த்துதல், இன்னொன்று உங்களை உங்கள் வயப்படுத்துதல் அப்படின்ற இந்த ரெண்டு சாரம்சத்தில் மட்டுமே நான் கவனம் செலுத்தியிருப்பேன் எல்லா வீடியோஸ்லையுமே. ஸோ ஏன்னா உங்களுடைய சிரசின் மனம் தெளிவடையாமல் உங்களுக்கு ஞானம் என்பது நிகழப்போவதில்லை. ஞானம் நிகழ வேண்டுமென்றால் அதனுடைய அலைவரிசை உயர்ந்தாக வேண்டும். அலைவரிசை உயரணும்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஃபோக்கஸை வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து பாசிட்டிவாக மாற்றணும். எப்போ பாசிட்டிவாக மாறும்
எப்போ உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவாக நீங்கள் உறிஞ்சிக்கலாம்னு சொன்னால், எந்த விஷயத்தில் உங்களுக்கு உற்சாகம் வருகின்றதோ அந்த உற்சாகம் தரக்கூடிய விஷயத்தில் உங்கள் கவனம் செல்ல வேண்டும். அதற்கு அந்த உயரிய பரிமாணத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் சொன்னது நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், அவர்கள் வந்து இந்த கணத்தில் உனக்கு எந்த விஷயம் உற்சாகத்தை கொடுக்கின்றதோ அந்த விஷயத்தில் உற்சாகத்தை செலுத்துன்னு சொல்கிறாங்க. அப்படி செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அது ஒரு டீ சாப்பிட்றதா இருக்கலாம், காஃபி சாப்பிட்றதா இருக்கலாம், வாக்கிங் போகிறதா இருக்கலாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளில் எந்த வாய்ப்பு அதிக உற்சாகத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது அதில் கவனம் செலுத்து, நெகட்டிவாக போகாதேங்கிறாங்க. அப்படி பாசிட்டிவாக போகும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய அலைவரிசை உயர்த்தப்படுகின்றதுன்னு சொல்கிறாங்க. அலைவரிசை உயர்த்தப்படும் போது அதில் இருக்கக்கூடிய ஒரு மேஜிக் என்ன நடக்குதுன்னா, உங்களுக்குள் இருக்கக்கூடிய அவநம்பிக்கைகளை, எதிர்மறை நம்பிக்கைகளை அது வெளிச்சம் போட்டு காமிச்சிடும். இப்போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய குறைந்த அலைவரிசையில் உங்களுடைய சிரசின் மனம் இருக்கும்போது என்ன ஆகுன்னா, உங்களுக்குள் இருக்கக்கூடிய பல எதிர்மறையான நம்பிக்கைகள் உங்கள் கண்களுக்கு தெரியாது, அதாவது உங்களுடைய அறிவுக்கு புலப்படாது. இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அதிக பாதிப்புகளை நீங்கள் சந்தித்து கொண்டு இருப்பீங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஒரு விரிவாக்கத்திற்கு போகும்போது, அசென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த விரிவாக்கத்திற்கு நீங்கள் செல்லும்போது, அலைவரிசையை நீங்கள் உயர்த்தும் போது, உற்சாகமாக இருக்கும்போது, உங்களுக்குள் இருக்கக்கூடிய பல முரண்பட்ட அலைவரிசைகள், பல முரண்பட்ட அம்சங்கள், எதிர்மறையாக இருக்கக்கூடிய அம்சங்களை வந்து வெட்ட வெளிச்சமாக்கும். ஆனால் அதனால் பாதிக்கப்படாமல் இருப்பீர்கள் என்று சொல்கின்றார்கள். ஏன்னா நீங்கள் மாறிட்டீங்க, எதையும் வந்து பாசிட்டிவாக பார்க்குறது. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பாடத்தை அது கற்றுக் கொடுக்கும், அதில் ஏதோ ஒரு படிப்பினை இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலை, உங்களுக்கு பிடிக்காத ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாலும் சரி, அது என்ன கற்றுக் கொடுக்கின்றது, அதன் மூலம் நான் என்ன பாடத்தை கற்றுக்கொண்டேன், அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாக நான் என்ன மாற்றத்தை என் வாழ்க்கையில் செய்து கொள்வேன், அந்த மாற்றத்தை செய்து கொள்வதன் மூலமாக நான் எப்படி நான் படிநிலை ஏறுவேன் என்ற புரிதலில் உங்களோட ஃபோக்கஸ் போகும்போது, உங்களுக்கு நன்மை கெட்டமைன்னு நன்மை தீமைன்னு எதுவுமே கிடையாது, நடப்பது அனைத்தும் நன்மைக்காகன்ற அந்த விஷயம் புரிந்தோம். எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, எல்லாம் நன்மைக்காக அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வரும்போது அது எப்படி எனக்கு நன்மைக்காக நான் ஏற்றுக்க முடியும்னு சொல்லி உங்களோட காரண அறிவு தட்டி விட்டுவிடும். அதனுடைய அடிப்படை இதுதான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஒரு பாடத்தை போதிக்கின்றது. அந்த பாடம் உங்களுக்கு உங்களுடைய மேன்மைக்காக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். நடக்கிறது எனக்கு சிரமம்னு சொன்னீங்கன்னா, அது உங்களுக்கு சிரமம்ன்ற விஷயத்தை எஃபெக்ட் மட்டும்தான் கொடுக்கும். அப்படிங்கும்போது உங்களுடைய எப்படி வாழ்க்கையை அணுகுகின்றீர்கள் அப்படின்றது வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கிங்க. பாசிட்டிவாக மாற்றும் போது என்னாகுதுன்னு சொன்னால், உங்களுக்குள் இருக்கக்கூடிய உங்களுடைய வெளிச்சம், அதாவது உங்களுடைய விரிவாக்கம் ஜாஸ்தியாகும் போது பல நம்பிக்கைகளை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ரிலீஸ் பண்ண பண்ண என்னாகும்னு சொன்னால், உங்களுடைய உடல் மனத்தின் அலைவரிசை உயரும். அப்படிங்கும்போது தான் இந்த கடவுளை நான் தரிசிக்க முடியுமா, இந்த எனக்கும் இறைவனுக்கும் உண்டான தொடர்பை நான் எவ்வாறு புரிந்து கொள்வது, நான் எப்படி வந்து இறைவன் என்னோடு பேசுகின்றார் என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது, பேசுகின்றார் அல்லது கம்யூனிகேட் பண்ணுறார், தொடர்பு கொள்கின்றார் என்பதை, அந்த ஒரு விஷயத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டுமென்றால் உங்கள் மனம் செழுமையடைந்திருக்க வேண்டும். செழுமையடைவது எப்போதுன்னு சொன்னால், அது நேர்மறையான விஷயங்களில் கவனம் செலுத்தும் போது. நேர்மறையான விஷயங்களில் கவனம் செலுத்துறது எப்படின்னு சொன்னால், முதலில் உங்களுடைய கவனத்தை உற்சாகத்தில் நீங்கள் திருப்ப வேண்டும். உற்சாகமான மனிதன் மட்டும்தான் ஞானமே அடைய முடியும்னு நான் சொல்கிறேன். இது நான் கற்றுக்கொண்டது. அதாவது நீங்கள் எந்த பூஜை செய்தாலும் சரி, புனஸ்காரங்கள் செய்தாலும் சரி, பரிகாரங்கள் செய்தாலும் சரி, அனைத்தும் இந்த அலைவரிசையை உயர்த்துதல்ன்றதில் முடியணும். இன்னொன்று, எந்த குருவிட்ட நீங்கள் சரணாகதி அடைஞ்சாலும் சரி, எந்த சுவாமியை கும்பிட்டீங்கனாலும் சரி, எந்த வாதியார்கிட்ட நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டீங்கனாலும் சரி, நீங்கள் உங்கள் பயப்பட வேண்டும். உங்களை முழுமையாக அங்கீகரிக்காமல் நீங்கள் வேறு ஒரு மனிதனுக்கு அடிமையாக இருப்பதோ, ஒரு வேறு ஒரு தெய்வத்திற்கு அடிமையாக இருப்பதோ வந்து பூர்ண ஞானத்தை உங்களுக்கு தராது. நீங்கள் ஒரு தனித்துவமான அம்சம் இந்த பிரபஞ்சத்தில் அப்படிங்கும்போது, உங்கள் தனித்துவத்தை நோக்கியே தான் இருக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நீங்கள் நியூட்ரலாக பார்க்குறது, நியூட்ரலாக பார்த்தீங்கன்னா போதும். நியூட்ரலிட்டின்றதுனா என்னென்னா, பாசிட்டிவாக இருந்து நெகட்டிவாக வெறுக்காமல் இருக்கிறது, அதுதான் வந்து அதனுடைய நியூட்ரலிட்டின்னு பேர். ஸோ உங்களுடைய அலைவரிசையை உயர்த்து, அதாவது உங்களுக்குள் இருக்கக்கூடிய தொடர்பு, உங்களுக்கும் இறைவனுக்கும் முன்னான தொடர்பு இவ்வாறு தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த சமிஞ்சை வந்து கொண்டே இருக்கின்றது, அது உங்களுடைய ஹிருதயத்தின் மூலமாக பிரதிபலித்து கொண்டே இருக்கின்றது. உங்கள் மனத்தை நீங்கள் இப்படி டியூன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், உங்களுடைய கோணங்களை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிட்டீங்கன்னு சொன்னால், விளக்கங்களை பாசிட்டிவாக மாற்றிட்டீங்கன்னு சொன்னால், உங்களுடைய நம்பிக்கைகளை நேர்மறையாக நீங்கள் மாற்றிக்கொண்டீர்களானால், உங்களுக்கு வந்து அந்த ஹிருதயம் பிரதிபலிக்கும் தன்மை என்பது வந்து உங்களுடைய சிரசு
மனம் வந்து முழுமையாக புரிந்து கொள்ளும் ஒரு தகுதியை பெற்றுவிடும். அதனால தான் வந்து ஹார்ட் அண்ட் மை ஹெட் கனெக்ஷன் வந்து சிரசிற்கும் அந்த ஹிருதயத்திற்கும் உண்டான ஒரு ஒருங்கிணைவு மிக மிக முக்கியம். இந்த அடிப்படைகளை நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் ஆன்மீகம் உங்களுக்கு வெற்றிகரமாக மாறும். இல்லைன்னு சொன்னால் கடவுள்கிட்ட கும்பிட்டு இன்னும் நடக்கலையே, கடவுளே எனக்கு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி கெஞ்சிறது, நீங்கள் எந்த தெய்வத்தையும் கெஞ்ச வேண்டியதில்லை. உங்களுடைய மனத்தை செழுமை செய்யுங்கள். மனம் அது செழுமையானால் மந்திரங்கள் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து செழுமைப்படுத்த பட்ட மனம் என்று தான் வந்து அந்த தெய்வத்தை புரிந்து கொள்ளும். உங்கள் அலைவரிசை உயர 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 என்ன ஆகுதுன்னு சொன்னால் உங்களுடைய காட்சி, நீங்கள் பார்க்கும் காட்சி வந்து இன்னும் தெளிவாகும், இன்னும் ஆழமாகும். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே படம் பார்த்துருப்பீங்க, அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன பார்த்துருப்பீங்க, அது கலர் டிவியாக மாறியிருக்கும். கலர் டிவி அடுத்தது என்ன இருக்கும், எல்சிடியாக இருக்கும், எல்இடியாக மாறிச்சு, இப்போ ஹெச்டி 8K ரெசல்யூஷன் மாறிடுச்சு இல்லைங்களா. அதுபோல தான் இந்த அலைவரிசை உயர்த்துதல் அப்படிங்கும்போது நீங்கள் காணும் இந்த நிஜத்திலேயே இறைவனுடைய வழிகாட்டுதல் வந்து கொண்டு தான் இருக்கின்றதுன்ற உண்மையை நீங்கள் எப்போ உணர்வீங்கன்னா உங்களுடைய உயரிய அலைவரிசையில், சரிங்களா. அதனால் இவ்வாறு தான் இந்த தொடர்பு, இறைவனுடைய தொடர்பு நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறதுனால உங்களுடைய சிரசின் மனத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஃபைன்டியூன் பண்ணிக்கோங்க, உற்சாகமாக இருங்கள், இறைவனின் தொடர்பை அனுபவியுங்கள், சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் வந்து தெளிவின் வழி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் என் மெசேஞ்சரில் மெசேஜ் பண்ணுங்கள். இதை உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது உங்களுடைய உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ வந்து பயன்படும், உண்மையிலேயே ஒரு புரிதலை இது கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பினீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஷேர் பண்ணலாம், சரிங்களா. So thank you very much for your time. உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க நன்றி.